போராட்டத்துக்கு ஒரு நிறைய வரலாறே இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது. அதாவது 2005 நம்ம தமிழக அரசு போட்டு கொடுத்த ஒப்பந்தத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் 2016 புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னொன்னு எடுக்கலாம் சொல்லி பெப்சி கமெண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம தாமிரபரணி மட்டும் தான் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி வந்து அந்த ஜீவநதியும் வற்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த நிலைமையிலையும் இதை பாதுகாக்காம நீதிமன்றங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல இடைக்கால தடையை தீர்ப்பு கொடுத்துச்சுன்னு கொஞ்சம் மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அந்த தடையை வந்து இடைக்கால தடையை ரத்து பண்ணி திருப்பி நீங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஊரில் இருக்க மக்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மூணு மாவட்டத்தோட வாழ்வாதாரம் இந்த தாமிரபரணி மட்டும்தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே கிளை நதிகள் ஏகப்பட்டது ஓடிக்கிட்டு இருக்கு தாமிரபரணி. ஸோ இங்கே இருக்க ஒரு 80 லட்சம் மக்கள், 86,000 அக்ரிகல்ச்சர் ஏக்கர் எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு தாமிரபரணி ஜீவ நதியை மட்டும்தான் நம்பியிருக்கு. இப்படி இருக்க நதி வந்து போயிடுச்சு காலங்காலமாக போய் இப்போ இன்றைக்கி குறைஞ்சி போச்சு நம்மளுக்கு அது இல்லை அப்படிங்கும்போது, ஸோ இன்னும் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டலை அப்படின்னா இங்கே வந்து அடுத்த தலைமுறைக்கும் சரி இந்த தலைமுறைக்குமே தண்ணி இருக்காது அப்படிங்கிறதான் நிலமை. ஸோ அதனால் முதல் கட்டமாக அடையாள உண்ணாவிரதமாக இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு செவிசாய்ச்சு இங்கே இருக்க மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றும்படி உங்களுக்கு தயவு செஞ்சு கையெடுத்துக்க வேண்டி கேட்டுக்கிறேன். அதாவது தாமிரபரணியை பொறுத்தவரை வந்து நெல்லை, தூத்துக்குடி, அதே